வணக்கம் மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி மாவட்டத்தின் மிக முக்கிய தேவையான பார்க்கிங் குறித்து யாருமே முயற்சிப்பதில்லை என அனைத்து தரப்பினரும் குற்றச்சாட்டு குவியும் சுற்றுலா பயணிகளால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வரலாறு காணாத நெரிசலில் உதகை சிக்கி தவிக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்க ஊட்டியில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய நான்கு சக்கர வாகனம் இரு இருசக்கர வாகனங்களை தங்களுடைய இல்லத்திலேயே நிறுத்திவிட்டு கால்நடையாக தங்களுடைய பணிகளுக்கு செல்கிறார்கள் ஆனால் வெளியூரிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி விடுவது போக்குவரத்து சரியாக போகின்ற பாதையை விட்டு விலகி இடையில் வருவது இப்படி பல்வேறு விதத்தில் நகரில் வலம் வருவதால் சில நேரங்களில் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது வாகன போக்குவரத்தை சீர் செய்ய நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக பிரியா தலைமையில் கூடுதல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஊட்டி துணை காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கவேல் ஆகியோரின் மேற்பார்வையில் காவலர்கள் அதிக அளவில் வாகனங்கள் வரக்கூடிய இடங்களில் மழை கடும் பனி என்று பாராமலும் நடைவீதியில் நின்று தங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள் ஊட்டி நகர மக்களும் காவல்துறையை பாராட்டி வருகிறார்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக பிரியா நடந்து சென்று அனைத்து சாலைகளையும் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையூறு ஏற்படா வண்ணம் போக்குவரத்தில் பல மாற்றங்களை செய்து வருகிறார் குறிப்பாக கல்லட்டி சாலையில் வெளிமாநில வாகனங்களுக்கு முற்றிலும் தடை விதித்தது அனைவரின் பாராட்டுகளையும் அள்ளியது அந்த சாலையில் விபத்துகளால் உயிர் பலி அதிகரித்து வந்த நிலையில் இவரின் இந்த துணிச்சலான நடவடிக்கையால் உயிர் பலி அறவே குறைந்துவிட்டது உலக மக்களை கவர்ந்தெழுக்கும் உதகையின் இன்றைய மிக முக்கிய தேவைகளில் ஒன்று வாகன பாக்கி அதை செய்ய அரசாங்கமும் அனைத்து அரசியல்வாதிகள் என யாருமே முயற்சிகள் எடுப்பதில்லை ஆண்டுக்கு ஆண்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் வாகன நிறுத்தத்திற்கு நிரந்தர தீர்வு கிடைக்காத வரை போக்குவரத்து நெரிசல் என்பது யாராலும் தவிர்க்க முடியாதது என்பதால் அரசு பல அடுக்கு வாகன நிறுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதே மலை மாவட்ட மக்களின் கோரிக்கையாகவும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாகவும் உள்ளது